நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு சூப்பரான மணத்தக்காளி தண்ணி சாறு பண்ணலாம். அதுக்கு வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் தேவைப்படும். பட் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் குண்டு மிளகாய் காய்ச்சிருந்தது, அதை வந்து போட்டு நம்ம பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டுக்குங்க. இது வந்து ஒரு சூப் மாதிரி தான். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வரட்டும். இந்த பச்சை மிளகாய் கீனி போடலாம். குண்டு மிளகாய் அப்படின்றதுனால அப்படியே நசுக்கி போட்டேன். மச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சரியான வாசனையாக இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து தட்டி வச்சோம் இல்லையா, ஸோ அதையும் போட்டாச்சு. தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து லாஸ்ட்டில் ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கீரை வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். அந்த கீரையை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கீரை வந்து அதிலே தண்ணி இருக்கும். ஸோ அதிலேயே வந்து கொஞ்சம் நேரம் வதங்கிடும். நீங்கள் மூடி போட்டு வேணுனாலும் ஒரு 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஏன்னா மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கசப்பு எடுக்கும். சில கீரை கசக்கும், சில கீரை கசக்காது. அதனால் வந்து அது நம்ம செஞ்ச பிறகு தான் தெரியும் கசக்குதா கசக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த கீரை வந்து வேகிறதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ மிளகு ஜீரகம் ரெண்டும் வந்து தட்டி போட போகிறோம். உங்கள்கிட்ட மிளகு ஜீரகம் பவுடர் இருந்ததுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு கீரையும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது பாருங்கள் கீரை கலரே வந்து மாறிடுச்சு. இப்போ மிளகு ஜீரத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் அந்த கொதி வர ஸ்டேஜில் வந்து இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மணத்தக்காளி தண்ணி சாறு ரெடி. இந்த தண்ணி சாறு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வாய்ப்புண்ணு வயிறு புண்ணு இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து நமக்கு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மணத்தக்காளி கீரை கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம், இல்லைன்னா சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம். சூப்பாகவும் குடித்தா சூப்பராக இருந்தது. சாதத்தில் சுட சுட போட்டு அதுக்கு ஏதாவது வறுவல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப எம்மையாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.